நம்ம எல்லாருமே வந்து சாம்சங் எப்போ தான் வந்து மிட்ரேஞ்சில் கம்பேக் கொடுக்க போகிறாங்கன்னு ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தோம். இப்போ F15 ப்ரைஸ் வந்து ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் பார்த்ததுக்கப்புறமா பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது. இனிஷியலாக வந்து நம்ம F15 ஸ்மார்ட் ஃபோன் வந்து under 15,000 எதிர்பார்த்துட்டு இருந்தோம். எப்போவுமே வந்து under 15,000 தான் வருது. ஃப்ளிப்கார்ட் ஆல்ரெடி பேனர் பேஜ் வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அந்த பேனர் பேஜ்லேயுமே வந்து ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்க போகுது அப்படின்ற வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. இயர்லி சேல் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, என்ன ப்ரைஸ்க்கு வருது, எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. F15 என்ன இருக்க போகுது, என்னோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையும் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றேன். F15 ஸ்மார்ட் போன் வந்து இந்த மாசம் 4ஆம் தேதி வந்து லான்ச் பண்றாங்க. பட் அன்னைக்கு நைட் 7 மணிக்கு வந்து இயர்லி சேல் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இயர்லி சேல்ல அந்த பிரைசிங் நம்ம பார்த்தோம்னா 11XXX போட்டிருக்காங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி 11999 இருக்கிறதுக்கு வந்து பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. இது மேபி வந்து 4GB ரேம் வேரியண்ட்டாக இருக்கலாம். பட் என்னென்னா 12999 லான்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து 1000 ரூபீ பேங்க் டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதில் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா 6000 mAh பேட்டரி தராங்க. எஃப் சீரீஸில் கன்சிஸ்டண்ட்டாகவே வந்து அந்த 6000 mAh பேட்டரியோடு பார்க்குறது ஒரு பாசிட்டிவான விஷயந்தான். 25W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிறதாகவும் தெரியுது. ஸோ இதுவுமே வந்து நல்ல விஷயம் தான். பட் பாக்ஸ்லேயே வந்து சார்ஜரையும் சேர்த்து கொடுத்தாங்க அப்படின்னா என் கன்சூமர்ஸ்க்கு வந்து இன்னொரு தலைவலி இல்லாமல் இருக்கும். பட் அந்த சார்ஜர் இவங்க பண்டில் பண்ணாமல் இருக்கிறதா வந்து கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. அண்ட் டிஸ்பிளே விஷயத்துக்கு வந்து நான் இந்த வாட்டி சாம்சங்கோட ஆமோலெட் பேனல் தான் யூஸ் பண்ணுறாங்க. 90Hz ஹையர் ரெஃப்ரெஷேட் சப்போர்ட் இருக்குது. பட் இதுவுமே வந்து ஒரு ஃபுல் ஹெச்டி பேனல் அப்படின்ற மாதிரி தான் வந்து நியூஸ் வந்துட்டுருக்கு. ஹெச்டி டிஸ்பிளேவாக கொடுத்தாங்க அப்படின்னா பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே இருக்கிறதுக்கு தான் பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. இந்த வாட்டி வந்து டிமென்சிட்டி 6100+ ப்ராசர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பக்கத்தில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த சவுண்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டிமென்சிட்டி 6100+ ப்ராசர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு அளவுக்கு வந்து கேபபிளான ப்ராசஸ். ஸோ 6nm பேஸ்டு ப்ராசஸில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ரெட்மி நோட் 13 வந்து 6080 ப்ராசர் அது, அதுவும் 6100+ எல்லாமே வந்து 6080 6100+ இதெல்லாமே வந்து ஒரே கேட்டகரிக்குள்ளே தான் வரும். பட் இது எந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்ற வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தெரிய வரும். கேஷுவல் கேம்ஸ்க்குலாமே வந்து ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணக்கூடிய கேபபிலிட்டி. நார்மல் டெய்லி யூசேஜ்க்கு வந்து எஸ் நல்லாவே ஹேண்டில் பண்ணோம். அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் சிக்னேச்சர் கேலக்ஸி டிசைன் அப்படின்றாங்க. நம்ம M14 பார்த்தோம் பார்த்திங்களா, M14 நிறைய ஏ சீரீஸ்லேயுமே வந்து சிம்லர் டிசைன் பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. வெர்டிகலாக வந்து கேமரா ப்ளேஸ் பண்ணி. பட் இந்த மின்ட் கலர் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு க்ரீன் கலர் ஆட் பண்ணுவாங்க, மின்ட்னு சொல்ல மாட்டாங்க. பட் மைல்டு க்ரீன் கலர் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. எனக்கு பர்சனலாக வந்து அந்த கலர் பிடிச்சிருக்கு. பட் எங்கே பெருசாக இடிக்குது அப்படின்னா, ஸோ 4 ஜென்ரேஷனுக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட் அப்படின்றாங்க. 4 மேஜர் அப்டேட். ஸோ 4 மேஜர் அப்டேட், 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் அப்படின்றாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 4 மேஜர் அப்டேட், 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட். பட் டிமென்சிட்டி 6100+ அந்தளவுக்கு கேப்பபிளாக இருக்குமா அப்படின்ற வந்து பெரிய க்வெஸ்சன் மார்க் தான். மேபி ஒரு 2 மேஜர் அப்டேட், 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுத்தாங்க அப்படின்னா யூசர்ஸ் வந்து அந்த 3 இயர்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து ஃபோன் நல்லாவே யூஸ் பண்ண முடியும். பட் எக்ஸ்ட்ரா அப்டேட் கொடுக்கும்போது ப்ராசருக்கு லோடு அதிகமாகும். ஏன்னா சாஃப்ட்வேர்லேயுமே வந்து ஃபீச்சர்ஸ் அதிகமாக இன்க்ளூட் பண்ணுறதுக்கு தான் பாசிபிலிட்டி இருக்குது. சாம்சங்கில் இது வரைக்குமே வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளான அப்டேட்ஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. பட் OneUI ஆல்ரெடி வந்து கொஞ்சம் ஹெவியான ஸ்கின் தான். டிமென்சிட்டி 6100+ வந்து ரொம்ப ஒரு ரா பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராசர் கிடையாது. பட் இது எப்படி இருக்குது அப்படின்றது வந்து நம்ம போக போக பார்ப்போம். எனக்கு என்னமோ வந்து 2+3 அப்டேட் வந்து ரொம்ப ஒரு ஃபேவரபுளாக இருந்திருக்கும் அந்த சிப்செட்டுக்கு. ஸோ இந்த 4+5 அப்டேட் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பட் ஓரளவுக்கு நல்ல கேப்பபிளான ஹார்ட்வேர் இருக்கும்போது அதுக்கு இந்த மாதிரி 4+5 அப்டேட் அப்படின்றப்போ எஸ் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து ஆண்ட்ராய்டு 14 தான் வரப்போகிறதா தெரியுது. மிட்ரேஞ்ச்லேயும் வந்து ஒரு என்ட்ரி லெவலில் இருக்கிறதுனால இது வந்து OneUI கோர் வெர்ஷனோட வரத்துக்கு பாசிபிலிட்டி இருக்குது. வாய்ஸ் ஃபோக்கஸ் ஃபீச்சருமே இருக்குது. ஸோ வாய்ஸ் ஃபோக்கஸ் வந்து நம்ம கால் பண்ணும்போது லெஃப்ட் சைட் கார்னரில் இருக்கும் அந்த டயல் பேஜில், அதை எனபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் பேசுகிறவங்களுக்கு வந்து நம்ம ஆடியோ வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்சராக தெரியும். பேக்ரவுண்ட் நாய்ஸ் லைட்டாக ரிடியூஸ் பண்ணி கொடுக்கும். பட் அந்த ஃபீச்சருமே வந்து இதை இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஃபுல் ஃப்ளெஜ் OneUIயோட வந்தது அப்படின்னா நமக்கு செக்யூர் ஃபோல்டர் இந்த மாதிரி ஆப்ஷன்லாமே இருக்கும். பட் அதெல்லாமே வந்து இவங்க கொடுக்குறாங்களா என்ன ஏது அப்படின்றது வந்து லான்ச் ஆனதுக்கப்புறமா நான் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். லெஸ் தென் 12,000 அப்படின்றது வந்து ஒரு நல்ல ப்ரைஸிங் தான். இதுவே வந்து ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளேவாக இருந்தது அப்படின்னா எஸ் கண்டிப்பாக வந்து இந்த ப்ரைஸில் வந்து கேம் சேஞ்சிங் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். கேமரா விஷயத்துக்கு வந்துன்னா ஆஸ் பர் லீக்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு 13MP கேமரா, ரியரில் வந்து அந்த 50MP மெயின் கேமரா இருக்கதா தெரியுது. ஒரு 5MP அல்ட்ராவைட் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. அதுக்கு பதிலாக வந்து மேபி ஒரு 8MP அல்ட்ராவைட் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ எப்படி இருக்குது என்ன, ஸோ ஃபோன் ஒன்ஸ் லான்ச் ஆனதுக்கப்புறமா ஃபுல்லாக என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி ஃபுல் டீட்டெயில் வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் March 4th சேல் ஸ்டார்ட் ஆகுது. அன்றைக்கே வந்து நான் ஆர்டர் பண்ணவும் வந்து ட்ரை பண்ணுறேன். நம்ம சேனலில் கண்டிப்பாக வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் கவர் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக எத்தனை பேர் எக்ஸைட்டடாக காத்துட்ருக்கீங்கன்றது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் டீல்ஸ் சேனல் ஜாயின் பண்ணலாம், அங்கேயே வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ATT டீல்ஸ் ஆன்லைனில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் வந்து ரெகுலராகவே வந்து நம்ம அங்கே ஷேர் பண்ணிகிட்ருப்போம்.
ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.